ஐஸ்வர்யா அவர்களுடைய பயணி ஆல்பம் சாங்காக தனுஷ் அவர்கள் வந்து நேற்று வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு. ஸோ அவர் வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் போது கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. சொல்லிட்டு காட் பிளஸ் அப்படின்றதையுமே அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது கிட்டத்தட்ட 9 வருஷம் கழித்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஆல்பம் சாங் ஒன்று டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆல்பம் சாங் வந்து பார்த்திங்கன்னா 3 லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போது இந்த ஆல்பம் சாங்க்கு பலருமே தங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ஐஸ்வர்யா அவர்கள் ரிப்ளை பண்ணிட்டு வராங்க. அந்த விதத்தில் தான் தனுஷ் அவர்கள் பண்ணியிருக்கிற வாழ்த்துக்குமே அவங்க தன்னுடைய நன்றிகளை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஐஸ்வர்யா சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தேங்க்யூ அண்ட் காட் ஸ்பீட் அப்படின்ற மாதிரி அவங்களும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய திருமண வாழ்க்கையை வந்து முறிச்சுக்கிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஈவன் தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா 18 வருஷமாக ஒன்றா சந்தோஷமாக இருந்த கப்புள்ஸ் வந்து இப்போ சடனாக வந்து பிரியிறாங்க அப்படின்றத அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஆனால் என்னதான் அவங்க பிரிஞ்சாலும் அவங்க அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்றத அவங்க பல இடத்துல வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. ஸோ அந்த விதத்தில் தான் ஐஸ்வர்யாவோட இந்த பயணி ஆல்பம் சாங்காக தனுஷ் அவர்கள் வாழ்த்து தெரிவித்ததும் அண்ட் தனுஷ் அவர்களுடைய மாறன் படத்துக்காக ஐஸ்வர்யா அவர்கள் வந்து ஒரு லைக் போட்டு அவங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்ததும் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. என்னதான் இருந்தாலும் தனுஷ் அவர்கள் வாழ்த்து சொன்னதுக்கு ஐஸ்வர்யா அவர்கள் இன்னும் ரிப்ளையே பண்ணலையே அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் ஐஸ்வர்யா அவர்கள் இப்போ தனுஷ்க்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பண்ணும்போது தேங்க்யூ அப்படின்றதையுமே சொல்லிட்டு காட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த விவாகரத்து அப்படின்றது அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த தனிமையிலிருந்து அவங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வரணும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் தங்களுக்கு ஆறுதலுமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் தான் ஐஸ்வர்யா அவர்கள் இப்போ தனுஷ்க்கு காட் ஸ்பீட் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்து தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ஃபேன்ஸ் வந்து ஓரளவு மன ஆறுதலில் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் திரும்ப ஒன்றா சேர்ந்தால் தான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்முடைய கம்பாக்ஸில் நீங்கள் லீவ் பண்ணலாம். அண்ட் பயணி ஆல்பம் சாங் நீங்கள் பார்த்தீங்களா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் நம்முடைய கம்பாக்ஸில் நீங்கள் லீவ் பண்ணலாம். ஸோ மேலும் இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் வீட்டாகேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.